ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் கெமிஸ்ட்ரி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக்ஸ், இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இருக்கலாம். பட் அதில் எப்பயுமே பூமிங் டாபிக் அப்படிங்கிறது ஆசிட்ஸ் அண்ட் பேஸ் பற்றி தான். அண்ட் இதை படிக்கும் போது தான் நம்ம என்னமோ ரொம்ப கஷ்டமாக ஏதோ படிக்கிற மாதிரி யோசிப்போம். பட் ஆக்சி இருக்கிறதுலே அதுதான் செம்ம ஈஸியான கான்செப்ட். ஏன்னா மொத்தமே 4-5 கான்செப்ட் தான் இருக்குது. அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே எவ்வளோ கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக அந்த பேஸில் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகுது pH வேல்யூஸை பற்றி. இந்த pH பற்றி படிக்கும் போதே ஐயோ இதுவாக அதுவாக ப்ளூ லிட்மஸ், லிட்மஸ் என்னென்னவோ படித்து வச்சுருப்போம். ஆனால் நமக்கு அது கடைசி வரைக்கும் புரிஞ்சே இருக்காது. லாக் வேக எடுக்கணும். அப்போலாம் அந்த லாக் புக்கை தேடி கண்டுபிடிச்சி அதை வாங்கவே மாட்டாங்க முக்காவாசி பேர். லாக் அதில் எனக்கு வராதுப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வேக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சரி கட்டிடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. pHல இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பயந்துருந்தீங்கன்னா அவ்வளோலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு. pH வேல்யூ அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு வேல்யூ. இப்போது சொல்யூஷனை நான் உங்கள் கையில் கொடுத்துட்டு இந்த சொல்யூஷன் ஆசிடா பேஸா அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்கள் அந்த சொல்யூஷனை செக் பண்ணிட்டு இது ஆசிட்பா இது பேஸ்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த pH வேல்யூ அப்படிங்கிறது. அதை நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா இந்த pH வேல்யூ வச்சு தான் சொல்கிறோம். இதை தவிர வழி இருக்குது. அது என்ன வழி? நமக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல, நம்ம இந்த ப்ளூ லிட்மஸ், ரெட் ரெட் லிட்மஸ் ப்ளூ இப்படின்னு படிச்சுக்க போல. சரி, ஆசிடுக்கு என்ன கலர், பேஸுக்கு என்ன கலர் யோசிச்சு சொல்லுங்க. ஞாபகம் ரீகால் பண்ண முடியுதா? பேஸுக்கு ஐ மீன் பேசிக்கு எப்பயுமே என்ன இண்டிகேட்டர் அப்படின்னா அது ரெட் லிட்மஸை ப்ளூவாக மாற்றும். ஏன்னா பேசிக்கு ப்ளூ கலராக ஃபைனல் கிடைக்கும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போனா ஆசிடுக்கு நீங்கள் எழுதிடுவீங்க. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட் என்ன, பேஸோட டேஸ்ட் என்ன, பிட்டர் டேஸ்ட்டு. ஸோ பி அகெயின், ஸோ பிட்டர் டேஸ்ட்டு பேசிக்கு, ஆசிடுக்கு சால்ட் டேஸ்ட்டு. ஓகேப்பா, இப்போ அந்த கதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துக்கும். அப்போது எந்த ஒரு சொல்யூஷனோட அதோட அசிடிட்டி என்ன இல்லை பேசிசிட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் தான் இந்த pH வேல்யூ. ஸோ இந்த pHஓட ஜென்ரல் இது என்ன அப்படின்னா மைனஸ் லாக் ஆஃப் ஹெச் ப்ளஸ். ஸோ அந்த எவ்வளோ அயோன்ஸ் இருக்கோ அதோட லாகமெத்ரிக் வேல்யூஸ் எடுத்தோம் அப்படின்னா. அண்ட் லாகை பற்றி உங்களுக்கு தெரியும்ல. ஸோ மைனஸ் ஆஃப் சம்திங் அப்படிங்கிறத நம்ம டிவிஷன் ஆஃப் அப்படின்னு எழுதலாம். ஸோ 1/log ஹெச் ப்ளஸ். ஸோ இது நம்மளோட pH கண்டுபிடிக்கிற ஜெனரல் ஃபார்முலா. ஸோ இதை இப்படியும் எழுதலாம். ஸோ ஹெச் ப்ளஸ் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சைடு லாக் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1×10⁻⁶ pH அப்படிங்கிறது கிடைக்கும், நார்மல் அதோட கவுண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, இந்த கதையெல்லாம் விட்டுலாம். இந்த pH அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு ஸ்கேல். ஓகே, இண்டிகேட்டிங் ஸ்கேல். இந்த ஸ்கேலில் வந்துட்டு நமக்கு மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னா 0-14 வரைக்கும் வேல்யூஸ் இருக்குது. அப்போ 0-14 சென்டர் வேல்யூ என்னவாக இருக்கும், 7 இருக்குமா? ஸோ 7 அப்படிங்கிறத சென்டர் வேல்யூ. நடுவில் அவனை நிப்பாட்டி வச்சிட்டோம், நம்ம த்ரோபால் விளையாடுவோம்ல, இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே நடுவில் ஒருத்த மங்கி மாதிரி நிற்பாங்கல்ல, ஸோ அந்த கேம் ஞாபகம். அதே மாதிரி தான் நம்ம 7 வந்து சென்டரில் நின்றுப்பாங்க, ரைட் எண்டில் இருக்கிறவங்க வந்துட்டு பேசிக்கு, அதே மாதிரி லெஃப்ட் எண்டில் இருக்கிறவங்க வந்துட்டு ஆசிடு. லெஃப்ட்டுன்னா 0 இருக்கிறவங்கெல்லாம் ஆசிட்ஸு, அதே மாதிரி ரைட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசிக்ஸு. நடுவில் இருக்கிறவங்க அதாவது இந்த 0 ரைட் சைடு உள்ள எல்லாருமே பேஸை சப்போர்ட் பண்ணுவாங்க. 14 வரைக்கும் அதாவது 7-14 வரைக்கும் உள்ள எல்லாருமே பேசிக்காக இருப்பாங்க. அதே 7-0 வரைக்கும் உள்ள எல்லாருமே அதாவது 0-7 உள்ள எல்லாருமே அசிடிக்காக இருப்பாங்க. ஓகேயா, இதில் வந்துட்டு யார் செம்ம ஸ்ட்ராங் அப்படின்னா எப்போயுமே கடைசியாக இருக்கவங்க தான் செம்ம ஸ்ட்ராங்கு. ஸோ கடைசியாக இருக்காங்க இங்கே 14 அந்த லாஸ்ட் பொசிஷனில் இருக்கவங்க ஸ்ட்ராங் பேஸாக இருப்பாங்க. அதே மாதிரி 0th பொசிஷனில் இருக்கல இந்த சைடு எக்ஸ்ட்ரீம், ஸோ அதில் இருக்கவங்க ஸ்ட்ராங் ஆசிடாக இருப்பாங்க. ஓகேயா, ஸோ நடுவில் உள்ள பர்சன் யாகனா நியூட்ரலாக இருப்பாங்க. அவர் தான் ஜட்ஜு, அவர் தானே எல்லாத்தையும் இது பண்ணுறது, நடுநிலைப்படுத்துறது. ஸோ அவருக்கு ரைட்டில் பாதி பேர் வச்சுப்பாரு, லெஃப்டில் பாதி பேர் வச்சுப்பாரு, அவர் ஜட்ஜ்மெண்ட்ஸை மட்டும் கொடுத்துட்டே இருப்பாரு. ஓகேப்பா, இப்போ இதை தாண்டி வேறு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரே குட்டி கான்செப்ட்டு. இப்போது இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, இவங்க எப்படி வரும்போது அப்படியே வீக் ஆகிட்டே வருவாங்க, வீக் ஆகிட்டே வந்து அப்படியே இங்கே நியூட்ரல் போகும்போது ஆசிட் வந்து நியூட்ரலைஸ் ஆகும். அங்கேருந்து அகெயின் போகும்போது அகெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டு ஃபைனலி செம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. இதுதான் இவங்களுடைய பேசிக் ஒர்க்கிங். அப்போ இதுலேருந்து என்ன தெரியும், இந்த 7 கொஞ்சம் முன்னே பின்னா இருக்கவங்களாம் வீக் ஆசிட் வீக் பேஸஸாக இருப்பாங்க. 7 விட்டு தள்ளி இருக்கவங்க இந்த சைட் 14 இல்லை அந்த சைட் 0 இருக்கவங்களாம் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸாக இருப்பாங்க. ரொம்ப லென்த்தியாக நான் சொல்கிற மாதிரி இருக்கும், பட் அந்த அளவுக்கு இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். தெரிஞ்சவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் சிலருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், அதுக்காக தான் சொல்கிறது. ஓகே, இப்போ நம்ம சில சப்ஸ்டன்சஸ் பார்ப்போம். ரொம்ப காமனான சப்ஸ்டன்சஸ் லைக் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா நமக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களான சப்ஸ்டன்சஸ். ஸோ அது அசிடிக்காக பேசிக்காக, அப்படி அது ஆசிடாக பேஸுனா அது என்ன pH வேல்யூவில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த pH வேல்யூவை வச்சு உங்களால் அது ஸ்ட்ராங் ஆசிடா இல்லை வீக் ஆசிடா அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியும்ல. ஸோ கேள்விகள் எந்த மாதிரி கேட்டாலும் இப்போ உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு எது ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஏதோ இதை கொடுத்துட்டு அதோட pH வேல்யூவும் கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், pH வேல்யூ ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் 6.5,
ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் வீக் ஆசிட் வீக் பேஸ் அப்படின்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செவன் அப்படிங்கிற கவுண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ 6.5 அப்படிங்கிறது செவனுக்கு கீழே, விச் மீன்ஸ் இட் இஸ் அசிடிக்கு. ஸோ அப்போவே நமக்கு ரெண்டு ஆப்ஷன் அடிபட்டு போயிடும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 6.5 அப்படிங்கும் போது செவனுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்குது, விச் மீன்ஸ் அது வந்து வீக் ஆசிட் அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளாம். இதெல்லாம் வந்து பேசிக்காது இந்த க்வெஸ்சன்ஸாக கேட்க மாட்டாங்க, ஈவன் கேட்டால் கூட நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சூப்பர்களாக நம்ம படிச்சிட்டோம். ஓகேப்பா, இப்போ நம்ம சில விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேஸ்ட்ரிக் ஜூஸ். கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்துட்டு 1.0 to 3.0 ஜென்ரலாக இந்த ரேஞ்சில் பிஹெச் வேல்யூ இருக்கும். அடுத்தது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், நம்ம குடிக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு 2.0 to 4.0, விச் மீன்ஸ் நம்ம ஆசிடை தான் கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், அதை நமக்கு இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கலாம். அடுத்தது லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் நம்ம கண்டிப்பாக லெமன் இருக்குல்ல, ஸோ லெமனில் வந்துட்டு 2.2 to 2.4 அந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ நம்ம அதை டைல்யூட் பண்ணி தண்ணி விட்டு தான் குடிக்கிறோம், ஜஸ்ட்டு லெமன் அப்படியே குடிக்கிறதுலாம் இல்லை. பட் இருந்தாலுமே வந்துட்டு இட் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் ஆசிடிட்டி இன் இட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் மார்னிங் ஏர்லி மார்னிங் வெகும் வயிற்றில் லெமன் ஜூஸ் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வினிகர். வினிகர் எங்கே யூஸ் பண்ணோம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அது வந்துட்டு 2.4 to 3.4, ஆப்வியஸ்லி அதுவும் ஒரு ஆசிட் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஹியூமன் யூரினோட அந்த கவுண்ட் இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்துட்டு 4.8 to 8.4 இருக்கும். ஏன் இவ்வளோ பெரிய ரேஞ்சுனா, பேஸ்ட் ஆன் வாட் வி ஈட்ட, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நம்ம பாடியில் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். ஸோ சம்வேக கவுண்ட் 4.8 to 8.4 இந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்தது ஹியூமனோட சலைவா. ஸோ நம்ம வாயில் வருதில் எச்சில், ஸோ அதோடைய பிஹெச் வேல்யூ என்ன அப்படின்னா 6.5 to 7.5, இதுதான் உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் வாய் வந்துட்டு ரொம்ப ஹசியடாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம வாய் பொத்து போயிடும். இதே ரொம்ப பேஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதனால இது வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்குது, நம்ம வாய்க்குள்ளே இருக்கிறது ரொம்ப நியூட்ரலாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு 6.5 to 7.5 இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேப்பா, அடுத்தது என்ன அப்படின்னா ரெயின் வாட்டர், மழை நீர் அப்படிங்கிறது ஜென்ரலி 6.0 இருக்குது. ஏன் 6.0 அப்படின்னா கூட கொகை இருக்கலாம், பட் மோஸ்ட்லி நம்ம இப்போ ஆசிட் ரெயின்ஸ் தானே பெய்யுது, அதனால 6.0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டியாஸ் நம்மளோட கண்ணீர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 7.4 தான், அது வந்து பேஸ்ன்னு சொல்ல முடியாது, நியூட்ரலாக இருக்குது சம்வேக அகௌண்ட். ஓகே, சி வாட்டர் அப்படிங்கிறது 8.5 இருக்குது. அது ஏன்டா 8.5 இருக்குது, அது ஏன் ஆசிடாக இல்லை அப்படின்னு தானே யோசிக்கிங்க. அது வந்து உப்பு கலந்து இருக்குல்ல, ஸோ சாலிடு பேஸு என்னென்னமோ கான்செப்ட் வச்சுக்கோங்க. சால்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஆசிட் ப்ளஸ் பேஸு. ஆல்ரெடி வந்துட்டு வாட்டர் சம்வேக அகௌண்ட் நியூட்ரலில் இருக்குது, அதோட உப்புலாம் கலந்தோன்னா அது வந்து 8.5 போய் நின்றுருக்கு. அடுத்தது 10.5 இருக்கிறது யாக அப்படின்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியா. ஸோ மில்க் ஆஃப் மெக்னீஷியாங்கிறது எப்பயுமே கேட்கப்படுற ஒரு கேள்வி தான், வாட் இஸ் அ பிஹெச் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா 10.5 அப்படின்னு எழுதுங்க. அடுத்தது கவ் மில்க் இருக்குல்ல நம்ம டெய்லி குடிக்கிறோம்ல, ஸோ அதோடைய கண்டென்ட் என்ன அப்படின்னா 6.3 to 6.6 இருக்குது. அதுவும் கொஞ்சம் அசிடிக்காக தான் இருக்குது, நமக்கு தான் தெரியுமே கவ் மில்க்கில் வந்துட்டு லாக்டிக் ஆசிட் இருக்குதுன்னு படிச்சிருக்கோம்ல, ஸோ கொஞ்சம் அசிடிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பிளட் பிளாஸ்மா, நம்ம பிளட்டில் இருக்கிற அந்த பிளாஸ்மா இருக்குல்ல, ஸோ அதுவுமே வந்துட்டு 7.3 to 7.4 சம்வேர் அகவுன் நியூட்ரலில் இருக்குது. ஓகே, இது ஏன் நம்ம இந்த இதை இவ்வளோ படிக்கணுமா, இத்தனை படிக்கணுமானா, இதை விட அதிகமாக இருக்குது, நம்ம அவ்வளோலாம் படிக்க இப்போ டைமும் இல்லை அண்ட் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஸோ ஹியூமன் ரிலேட் பண்ணி இல்லைனா நம்மளை சுற்றி உள்ள பொருட்களை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இது எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் உங்களை எங்கேயாச்சும் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டாங்கன்னா, ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் இது இல்லை என்ன ஃபார்மெட்லனாலும் கேட்கலாம். ஒன் சைட் ஃபுல்லாக பிஹெச் வேல்யூ கொடுத்துட்டு, ஒன் சைட் ஃபுல்லாக சப்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லலாம். இல்லைனா இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வீக் ஆசிட் வீக் பேஸ் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ்ன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸ்ட்ராங் ஆசிடுக்கு மேட்ச் பண்ணணும். லெமன் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆசிடு, ஓகே அதுவும் ஆகலாம். இல்லை வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்துட்டு சலைவா அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை மேபி நீங்கள் வந்துட்டு வீக் ஆசிடுக்கு இல்லை வீக் பேஸ் ரெண்டுத்துக்குமே உங்களால் மேட்ச் பண்ண முடியும்ல. ஸோ பேஸ்ட் ஆன் த ஆப்ஷன்ஸ் உங்களால் எலிமினேட் ஆச்சும் பண்ண முடியும். மேட்ச் த ஃபாலோயிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா கூட டோட்டலாக மேட்ச் ஆகிடும். ஸோ அதனால இந்த இதை ஜஸ்ட் லைக் தட் பார்த்துக்கோங்க. ஸோ கேஸ்ட்ரிக் ஜூஸ் 1.0 to 3.0, விச் இஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட். நெக்ஸ்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது 2.0 to 4.0 சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். அதுக்கப்புறம் லெமன் 2.2 to 2.4, எக்ஸாக்ட்லி இந்த ரேஞ்ச் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோனா, பட் ரஃப்லி அது எந்த பாயிண்ட்ல வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வினிகா 2.4 to 3.4, யூரின் வந்துட்டு 4.8 to 8.4, சலைவா வந்துட்டு 6.5 to 7.5, ரெயின் வாட்டர் 6.0, டியாஸ் வந்துட்டு 7.4, சி வாட்டர் வந்துட்டு 8.5, மில்க் ஆஃப் மெக்னீஷியா 10.5, அண்ட் மில்க் ஆஃப் கவு வந்துட்டு 6.3 to 6.6, அண்ட் பிளட் பிளாஸ்மா அப்படிங்கிறது 7.30 to 7.42. ஓகே, ஸோ இன்னும் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, பட் அதை நம்ம இப்போ பார்க்க வேணாம், இப்போதைக்கு இதை பார்த்தா போதுமானது. ஓகே, ஃபார் த ஃபைனல் நோட்ஸ், ஸ்ட்ரைவ் ஃபார் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பர்ஃபெக்ஷன். ஸோ நிறைய ஒர்க் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கோங்க. இதுதான் இல்லை என்னால் முடியல எனக்கு வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நமக்கு மைண்டில் வந்து
வந்தால் கூட டோன்ட் வகை அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் படிங்க. இங்கே எந்த சப்ஜெக்ட்டுமே ரொம்ப டஃப்லாம் கிடையாது, நம்ம படிச்சுட்டு இருக்கிறது பேசிக்ஸ் தான். கண்டிப்பாக பேசிக்ஸில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எந்த சப்ஜெக்ட்னாலும் நம்மளால் படிக்க முடியும். பட் ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம், அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சேவ் இன் த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ப்ளீஸ் டூ ஜாயின் ஓவர் தே. தேங்க் யூ.